பஞ்சாபில் தமது பயணத்திற்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் பிரதமர் மோடி முறையிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த தமது கவலைகளை குடியரசுத் தலைவர் பகிர்ந்து கொண்டார். பஞ்சாபில் பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருந்தால் அதற்கு எஸ்பிஜி உள்ளிட்ட அமைப்புகளை முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட வழித்தடத்தில் அனைத்து இடங்களிலும் நிலை கொண்டிருந்த எஸ்பிஜி ராணுவம் உளவுத்துறை அதிகாரிகளின் தோல்வி இது என்றும் இதற்கு மாநில அரசை குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் அதிமுக ஆட்சியின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்ற பெயரில் மழைநீர் வடிகால்கள் சேதப்படுத்தப்பட்டதால் தான் அதிகமாக மழைநீர் தேங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களின் வரிப்பணம் சரியாக ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கு 5% என்ற உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் திருவண்ணாமலையில் 762 பவுன் நகையை அடைக்கு வைத்து பணம் பெற்ற மார்வாடியின் கடனை தள்ளுபடி செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று பாதித்த நபர்களை அழைத்துச் செல்வதற்கு ஏதுவாக சிறப்பு கொரோனா மருத்துவ ஆம்புலன்ஸ் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னையில் 15 மண்டலங்களிலும் 24 மணி நேரமும் இந்த அவசர ஊர்தி செயல்படும் என்றும் முதற்கட்டமாக 42 மருத்துவ சிறப்பு ஊர்தி இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவு நேரம் முழு ஊரடங்கின் போது 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போவதாக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். தேவையின்றி சாலைகளில் நடமாடுபவர்களை கண்காணிக்க 499 இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்படுவதாகவும் அனாவசியமாக வெளியே சுற்றுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா மூன்றாம் அலையை எதிர்கொள்வதற்காக தற்காலிக கூடாரம் அமைத்து ஆக்ஸிஜன் வசதியுடன் 100 படுக்கைகள் தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. இதனை ஆய்வு செய்த மருத்துவமனை முதல்வர் ஜெயந்தி தேவையான மருந்துகள் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மட்டுமன்றி குழந்தைகளுக்காக பிரத்யேக வார்டும் தயாராக இருப்பதாக கூறினார். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள காய்கறி சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தமிழ்நாடு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தர கோயம்பேடு காய்கறி அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் ஆகியவை உறுதியளித்துள்ளன. சேலம் மேற்கு ஓமலூர் தாலுகாக்களில் கனிம வள கொள்கையை தடுக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் ஜனவரி 3வது வாரத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணையை கட்டுவதில் கர்நாடக பாரதிய ஜனதா உறுதியாக இருப்பதாக அம்மாநில அமைச்சர் அஸ்வத் நாராயணா உறுதிபட கூறியுள்ளார். பெங்களூருவில் பேசிய அவர் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு துரிதமாக எடுத்து வருவதாக கூறினார். இத்தாலியின் ரோம் நகரிலிருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு விமானத்தில் வந்த 179 பயணிகளில் 125 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கொரோனா உறுதியான அனைவரின் மாதிரிகளும் ஒமைக்ரான் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஏலானாபட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அனுமதியின்றி நடைபெறவிருந்த மஞ்சுவிரட்டு போட்டியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து போட்டி நடைபெற இருந்த தொழுவத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மஞ்சுவிரட்டுக்கான வந்த இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மதுரை அவனியாபுரத்தில் தை திருநாளன்று நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டுக்கான வாடிவாசல் மற்றும் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகளுக்காக கம்புகள் நடும் பணி நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வரும் காளைகள் வரிசையாக நின்று வருவதற்கு வசதியாக சவுக்கு கம்புகள் நடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வாடிவாசல் அமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழக அரசின் 1 லட்சம் விவசாய மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளின் பெயர் மற்றும் சர்வே எண் மாற்றம் செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இன்று, நாளை மற்றும் 11ஆம் தேதி இந்த முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற முகாமில் 100 கணக்கான விவசாயிகள் பங்கேற்று மனுக்களை வழங்கினர். உதகையில் வெலிங்டன் கோதுமை ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் கடந்த ஆண்டு கண்டுபிடித்த HW1098 என்ற புதிய ரக கோதுமையை இயற்கை முறையில் சாகுபடி செய்து அசத்தியுள்ளார் விவசாயிகள். 110 நாட்களில் குறைந்த செலவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள இந்த கோதுமை அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதுடன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவாக இருப்பதால் நல்ல வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
கடலூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமை கோராத வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. அடையாள அட்டைகளுடன் வந்த ஏராளமான வியாபாரிகள் ஏலத்தில் பங்கேற்று பணத்தை செலுத்தி வாகனத்தை கொண்டு சென்றனர். மதுரை மாவட்டம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் கார்களில் சென்று ஆடுகளை திருடி விட்டு வந்த பெண் உட்பட 4 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். பாலமேடு பகுதியில் ஆடுகளுடன் சிக்கி அவர்களை விசாரித்ததில் மேய்ச்சலுக்கு வரும் ஆடுகளை திருடிச் செல்வது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 7 ஆடுகளை போலீசார் பறிமுதல் செய்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்காக நடவு செய்யப்பட்ட குலை மஞ்சள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் போதிய விலை கிடைக்காததால் அவற்றை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சக்கம்பாள்புரம், சிவஞானபுரம் போன்ற பகுதிகளில் விளைவிக்கப்பட்டுள்ள குலை மஞ்சள் கிலோ 10 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் போதிய லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சோத்துப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஆம்பூர் பிரியாணி கடையில் சர்வதேச வேட்டி தினத்தை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் கூட்டம் குவிகிறது. இளையராஜா பாடல் முழுமையாக பாடினால் இலவச பிரியாணி விருந்து அளிக்கப்படும் எனவும் ஒரு பாக்கெட் பிரியாணி வாங்கினால் ஒரு வேட்டி இலவசம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வாணிபக் கழக கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நெல்கள் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முறையாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கொள்முதல் செய்யும் நெல் மணிகளை பாதுகாப்பாக அரவைக்கு அனுப்புமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் நேற்று மட்டும் முகக்கவசம் அணியாத 2,286 நபர்களிடமிருந்து 483,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியவர்களிடமிருந்து கடந்த 31 தேதி முதல் தற்போது வரை மொத்தம் 12,59,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளதால் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பின் போது பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. வரும் 13 தேதி காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை பொதுமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளலாம். பிரபல நடிகரும் இயக்குநருமான டி பி கஜேந்திரனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மூச்சுத் திணறல் காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது நலமுடன் இருக்கிறார். சென்னை சவுகார்பேட்டையில் மொத்த விற்பனை ரிப்பன் கடையில் புகுந்து கத்தியால் தாக்கி கொள்ளையடிக்க முயன்ற 5 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். கடைக்குள் புகுந்த கும்பலை உரிமையாளர் ஸ்ரீபாலும் அவரது சகோதரரும் பிடிக்க முயன்றபோது ஆத்திரமடைந்த கும்பல் கடைக்கு வெளியே இருந்த ஊழியரை கத்தியால் தாக்கிவிட்டு சென்றனர். வண்டியின் நம்பர் பிளேட்டில் சந்தனம் பூசி தப்பிக்க முயன்ற அவர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு போலீஸ் பிடித்தனர். ஒசூர் அருகே ஒற்றை யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தார். மூல்பிளாட் காப்புக்காட்டில் கால்நடைகளை மேய்க்கச் சென்ற தின்னூரைச் சேர்ந்த எல்லப்பாவை வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை விரட்டி தாக்கியது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கொள்ளப்பள்ளி பகுதியில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்த அந்த ஒற்றை யானையை வனத்துறையினர் அடர்ந்த ஜவளகிரி வனப்பகுதியில் விரட்டினர். சென்னை காசிமேட்டில் மீன் வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த பூனையை மீனவர்கள் காப்பாற்றிய வீடியோ வெளியாகியுள்ளது. முருகன் மற்றும் வினோத் ஆகிய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்காக வலையை எடுத்தபோது பூனை ஒன்று அதில் சிக்கியிருந்தது. இதனை கண்ட அவர்கள் வலையை கத்தியால் அறுத்து பூனையை வெளியேற்றினர். கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் மழையால் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசு கோரும் நிவாரண உதவித் தொகையை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும், மழை பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே பனிமூட்டம் காரணமாக காரும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சிறுகளத்தூரைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி தனது நண்பர்களான சரவணன் மற்றும் செல்வத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வேன் மோதியதில் 3 பேரும் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மசாஜ் சென்டரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மதுரையைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 24 பேரை உருளையன்பேட்டை போலீசார் தேடி வருகின்றனர். முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முன்னாள் பொருளாளருமான ஆற்காடு வீராசாமி சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டில் தவறி விழுந்ததால் கால் எலும்பில் ஏற்பட்ட சிறு முறிவுக்காக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது.
பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி விடுதலை செய்ய ஒப்புதல் வழங்காத தமிழக ஆளுநரை கண்டித்து புதுச்சேரி மாநில திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அண்ணாசிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்லூரியில் மேலும் 13 மாணவர்களுக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 80 உயர்ந்துள்ளது. இதில் 50 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று அறிகுறி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தொற்று பாதித்த மாணவர்களுக்கு தனித்தனியாக 2 இடங்களில் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே வேலம்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்துள்ள சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி வேலம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்நிலையை ஆக்கிரமித்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விதிகளை மீறி கட்டப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக சுங்கம் வசூலிக்க அமைத்துள்ள வேலம்பட்டி சுங்கச்சாவடியை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழக அரசு கோரிய நிவாரண நிதியை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து பட்டுக்கோட்டையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் சாலையில் படுத்து பேருந்து முன்பு போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 100 மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்தனர். கோவையைச் சேர்ந்த தரிப்பட்டறை உரிமையாளர் சீனிவாசனின் மகன் பாலமுருகன் ஈரோடு இபிபி நகரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் சீனிவாசனை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் மகனின் காதலி வீட்டின் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். 60% தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குமாரபாளையம் நகராட்சி நிர்வாகத்தால் விநியோகிக்கப்பட்ட குடிநீர் பச்சை நிறத்தில் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கம்பன் நகர், மேற்கு காலனி, உடையார்பேட்டை, தமன்னன் வீதி மற்றும் பிவிஆர் தோட்டம் பகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் சாய கழிவு கலந்து பச்சை நிறத்தில் வந்ததாக புகார் தெரிவிக்கும் மக்கள் இதற்கு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை நெற்பயிர்களை சேதப்படுத்தியது. வட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த மயில்சாமி என்பவரது தோட்டத்திற்குள் நள்ளிரவில் நுழைந்த யானை பயிர்களை சாப்பிட்டும் கால்களால் மிதித்தும் நாசப்படுத்தியது. யானைகளின் நடமாட்டத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். அரக்கோணத்திலிருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் 23 சவரன் நகை, 43,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றவரை சக பயணிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அரக்கோணத்தைச் சேர்ந்த ராணியிடம் பிச்சை கேட்பது போல நடித்து அவரது பையை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து இறங்கி ஓட முயற்சித்த புத்தூரைச் சேர்ந்த அந்த நபரை பிடித்த சக பயணிகள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகாவின் நடவடிக்கையை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆன்லைன் நெல் கொள்முதல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ராசிபுரம் அருகே கடந்த 20 மேல் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த 40 கட்டிடங்களை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளப்பிள்ளையார் கோவில் பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள், கடைகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுற்று வட்டாரங்களில் பொங்கல் பண்டிகைக்காக கரும்பு வெட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பு அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் விளைந்த கரும்புகளை அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளுவர் தினம் மற்றும் வள்ளலார் ஜோதி ஆகிய இரு தினங்களை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 15 மற்றும் 18 தேதிகளில் மதுபான கடைகளை மூட வேண்டும் என காவல்துறை துணை ஆணையர் சுதாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நடிகை மீனாவின் குடும்பத்தில் அனைவருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த தகவலை தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், 2022 ஆண்டில் தமது வீட்டிற்கு முதல் பார்வையாளராக கொரோனா தொற்று வந்திருப்பதாகவும் கொரோனா கிருமியை தமது இல்லத்தில் இருக்க விடப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து திரும்பும்போது பெங்களூரு விமான நிலையத்தில் கொரோனா தொற்று உறுதியானதால் தனியார் மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒருவர் திடீரென தலைமறைவாகிவிட்டார். பல மணி நேரம் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் தனியார் மருத்துவமனை புகார் அளித்துள்ளது. இதனையடுத்து தலைமறைவான நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 100,000 நெருங்கியுள்ளது. நேற்று 58,000 இருந்த தினசரி கொரோனா பாதிப்பு இன்று 90,928 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 325 பேர் உயிரிழந்த நிலையில் 19,206 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
இந்தியாவில் இதுவரை 2630 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 797 பேருக்கும் டெல்லியில் 465 பேருக்கும் கேரளாவில் 234 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 995 பேர் குணமடைந்த நிலையில் 1635 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் ரசாயன ஆலையில் விஷவாயு கசிவு ஏற்பட்டதில் 6 பேர் உயிரிழந்தனர். 20-க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிடங்கு ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த டேங்கர் லாரியிலிருந்து நள்ளிரவில் வாயு கசிந்ததில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இயக்குநர் ப. ரஞ்சித், நடிகர் கார்த்திக் கூட்டணியில் பெரும் வெற்றி பெற்ற மெட்ராஸ் திரைப்படம் நா பேரு சிவா 2 என்ற பெயரில் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு இம்மாதம் வெளியிடப்படுகிறது. இந்த படம் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் வெளியாக உள்ளதாகவும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளது. விக்ரம் பல கெட்டப்புகளில் நடித்துள்ள திரைப்படம் கோப்ரா படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது. இதையொட்டி படக்குழுவினர் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இப்படத்தை டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் ஆகிய படங்களை இயக்கிய அஜய் ஞானமுத்து இயக்கியுள்ளார். இயக்குநர் செல்வராகவன் அடுத்ததாக ஒருநாள் கூத்து, மான்ஸ்டர் ஆகிய படங்களை இயக்கிய நெல்சன் வெங்கடேசன் இயக்கும் புதிய படத்தில் வில்லனாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெயரிடப்படாத இப்படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகியாகவும் நடிக்க உள்ளனர். ப. ரஞ்சித் இயக்கத்தில் வரும் நட்சத்திரம் நகர்கிறது படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. முழுக்க முழுக்க காதல் கதையம்சம் கொண்ட இப்படத்தில் திரைப்படத்தில் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் துஷாரா விஜயன் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். கார்த்திக் சுபராஜ் இயக்கத்தில் விக்ரமும் துருவும் இணைந்து நடித்து வெளியாக காத்திருக்கும் மகான் படம் நேரடியாக ஓடிடியில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் படக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. விரைவில் இப்படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் சரிவு காணப்பட்டது. மும்பை பங்கு சந்தையில் சென்செக்ஸ் 621 புள்ளிகள் குறைந்து 59601 புள்ளிகளை நிறைவடைந்தது. தேசிய பங்கு சந்தையில் நிப்டி 179 புள்ளிகளை இழந்து 17745 புள்ளிகளில் முடிவுற்றது. சென்னை மெட்ரோ ரயில் சேவையை மீனம்பாக்கத்திலிருந்து வண்டலூர் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நிறைவடைந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் கேள்விக்கு பதிலளித்த அவர், விரிவான திட்ட அறிக்கை ஆய்வில் உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். கேள்வி நேரத்தின் போது திருச்செங்கோடு உறுப்பினர் ஈஸ்வரன் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, சேலம் கோழிக்கால் நத்தம் வைகுண்டம் சாலையை இருவழிச் சாலையாக மாற்ற திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், வைகுண்டத்திற்கு சாலை அமைக்க கிருஷ்ணரிடம் அனுமதி பெறப்பட்டதா என்று கேள்வி எழுப்ப அவையில் சிரிப்பலை எழுந்தது. 17,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாலைகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒருவழி சாலைகள் இருவழி சாலையாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நகராட்சிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டை தொகுதி உறுப்பினர் அண்ணாதுரை கேள்விக்கு பதிலளித்த அவர், அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என்று பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்துள்ளார். மாணவர்களுக்கு அவரவர் பள்ளிகளிலேயே லேப்டாப் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அம்மா கிளினிக் மூடப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். கழிவறை, சுடுகாடு, காரிய மண்டபம் ஆகிய கூட அம்மா கிளினிக்காக மாற்றப்பட்டதாக அவர் கூறினார். திட்டமே ஒரு வருடத்திற்கானது என அரசாணை போடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், அரசாணையை அவையில் வாசித்து காட்டினார். ஆரம்ப சுகாதார நிலைய மற்றும் சமூக சுகாதார நிலையங்களை தற்காலிக கோவிட் மையமாக மாற்ற பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 நாட்களுக்கு காய்ச்சல் இல்லை என்றால் டிஸ்சார்ஜ் செய்துவிடலாம். வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் நாள்தோறும் 16 மணி நேரம் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று பரவலை விரைந்து கண்டறிய சுழற்சி முறையில் மாதிரிகள் சேகரித்து பரிசோதனை முறையை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. மாதிரிகள் சேகரிப்புக்காக சென்னையில் உள்ள வார்டு ஒன்றுக்கு ஒரு வாகனம் என 200 மாதிரி சேகரிப்பு வாகனங்கள் இயக்கப்படும். இதில் யாருக்கேனும் தொற்று உறுதியானால் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள்.
ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்த தட்டச்சு பாடங்களுக்கான தொழில்நுட்ப ஆசிரியர் சான்றிதழ் வகுப்புகள் 25 நாட்களில் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாள் குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் கட்டிட விபத்து தொடர்பாக பிஎஸ்டி கட்டுமான நிறுவனத்திற்கு அரசு அனுப்பிய நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி உயர்நீதிமன்றத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மனு தாக்கல் செய்துள்ளது. இருதரப்பு வாதங்களுக்காக விசாரணையை ஜனவரி 11 தேதிக்கு உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கிழக்கு வாடியில் எருமைகளை ஏற்றிச் சென்ற லாரியை காரில் விரட்டிச் சென்று மடக்கிய இந்து மகா சபை பசு பாதுகாப்பு நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். லாரி ஓட்டுநர் முஸ்தபா, உதவியாளர்கள் மணிகண்டன் மற்றும் ரவி ஆகியோரை இந்து மகா சபையினர் அடித்து பணம் பறிக்க முயற்சித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் துறையூர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். பிரதமர் மோடியின் தமிழக வருகை உறுதியாகியுள்ளதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் பங்கேற்கவுள்ள நிகழ்ச்சி ஒமிக்ரான் மற்றும் கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடைபெறும் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் குழுவை சந்திக்காத உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய ஆட்சி கூட்டாட்சி நெறிமுறைகளை சிதைப்பதாக சாடினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சிஐடியு சார்பாக சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 480 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து பணி செய்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும் தங்களை முன்கள பணியாளர்களாக அறிவிக்கவும் கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சென்னையில் 22 கேரட் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 36,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 4,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 64 ரூபாய் 60 காசுகள் ஆகும். புள்ளிவாய் செயலியில் இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்திய விவகாரத்தில் செயலியை உருவாக்கிய 21 வயது அஸ்ஸாம் இளைஞர் நீரஜ் புஷ்னோயை டெல்லி சிறப்பு போலீசார் அவரது சொந்த ஊரில் வைத்து கைது செய்துள்ளனர். இவர் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள கல்லூரி ஒன்றில் பொறியியல் 2 படித்து வருகிறார் என போலீசார் தெரிவித்தனர். 3 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஜனவரி 20 தேதி வரை திருச்சி மத்திய சிறையில் அவர் அடைக்கப்படுவார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டதில் விதிமுறை மீறலோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்ததால் தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து வரும் திங்கட்கிழமைக்குள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை கூடுதல் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். சட்டமன்ற வரலாற்றில் முதன்முறையாக பேரவை நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டன. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறும் கேள்வி நேரம், தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் பேஸ்புக், யூடியூப், டுவிட்டர் ஆகிய சமூக வலைதள பக்கங்களில் நேரலை செய்யப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க அதிகாரம் வழங்கும் வகையில் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவான ஜி கே மணி கருத்துக்கு பதிலளித்த அவர், மார்ச் மாதம் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து கட்சி ஆதரவுடன் நிச்சயம் மசோதா நிறைவேற்றப்படும் என்றார். நீட் தேர்வை எதிர்த்து பிரதமரை சந்தித்து போராட்டம் நடத்தினாலும் கூட அதிமுக ஆதரவாக இருக்கும் என சட்டப்பேரவையில் அக்கட்சியின் மூத்த உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். எனினும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் உரிய பயிற்சிகள் அளித்து நீட் தேர்வுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீட் விலக்கு மசோதா கிடப்பில் உள்ள நிலையில் அதுகுறித்து எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க நாளை மறுநாள் சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 110 விதியின் கீழ் அவர் ஆற்றிய உரையில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க மறுப்பது மக்களாட்சியின் மாண்புக்கு எதிரானது என்றார்.